செய்திகள் தொடர்கின்றன. புதுதில்லி சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை இன்று சந்தித்து பேசினார். நேற்று தில்லி சென்ற முதலமைச்சர் இன்று காலை குடியரசுத் தலைவரை அவரது மாளிகையில் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மு க ஸ்டாலின் தமிழக சட்டப்பேரவை 1921 ஆண்டு தொடங்கப்பட்டதாக கூறினார். சட்டப்பேரவையின் நூற்றாண்டு விழா கொண்டாடப்படும் வகையில் அதில் பங்கேற்க குடியரசுத் தலைவரை தாம் அழைத்ததாகவும் அதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்ததாகவும் அவர் தெரிவித்தார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் படம் சட்டப்பேரவையில் திறந்து வைக்கப்பட உள்ளதாகவும் அதை திறந்து வைக்க குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். மதுரையில் அமைக்கப்படவிருக்கும் நூலகம், சென்னை கிண்டியில் அமைக்கப்பட உள்ள பல்நோக்கு மருத்துவமனை ஆகியவற்றின் அடிக்கல் நாட்டு விழாவிற்கும் குடியரசுத் தலைவரை அழைத்துள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தாா்.